அணுகல் அமைப்பு தான் பெற்றோர்களை வந்து ஸ்ரீமதியோட அவங்க அப்பாவோ அம்மாவோ இல்லை அவங்களோட உறவினர்களோ வந்து யாருமே அந்த இடத்துக்கு வரல மெயினாக. ஸோ மாணவர்கள் அமைப்பும் யங்ஸ்டர்ஸ் வந்து தான் இதை வந்து நம்ம தங்கச்சி நம்ம தான் நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அங்கே போய் போராட்டம் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுது. அந்த படிக்கிற பசங்க சம்மந்தமாக குடிச்சிருக்காங்க கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்க தான் குடிச்சிட்டு வந்ததுலாம். ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ட்ரிங்க் பண்ணிருக்கல ஒரு 40 வயசுக்கு மேலே அந்த மாதிரி இருக்கிற பெரிய ஆளுங்க தான் வந்து குடிச்சிட்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லைட் ஷேட் போட்டு அந்த மாதிரி பிளாக் லேண்ட் பிளாக் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து அதிகமாக வந்து யாரும் ட்ரிங்க் பண்ண மாதிரி தெரியல. பெரிய ஆளுங்க தான் வந்து பசங்க நான் அமைதியாக போராட்டம் பண்ணாலும் வந்து பெரிய ஆளுங்களே வந்து தூண்டி விட்ட மாதிரி ஒரு தோணுது எனக்கும். அப்போ அந்த இடத்துல சூழல் இருக்கும்போது அந்த சின்ன பசங்க பண்ணக்கூடாது அப்படி பண்ணுடா இப்படி பண்ணுடா அப்படின்னு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்த மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பாக அப்படி இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் போய் ஸ்கூலில் நின்று நீங்கள் போய் பேசும்போது இப்போ அவர்கிட்ட பேசுனீங்கல்ல ரவிக்குமார்கிட்ட பேசும்போது அவர் எப்படி எளிமையாக ஒரு சாதாரணமாக யூஸ்வலாக பேசுகிற மாதிரி பேசுனாலும் இல்லை ஏதோ பதட்டமாக வேணாங்க அவர் நார்மலாக தான் அவர் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி தான் என்கிட்ட பேசினார். ஸோ நார்மலாக தான் பேசினார் எந்த ஒரு பதட்டமும் அவர் மனசெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் என்னை பேசும்போது நான் நார்மலாக ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசினார். ஆனால் திரும்பி உங்களுக்கு நீங்கள் வீடு வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம் ஆனால் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க வீடியோ எடுக்க அனுமதிக்கிறோம் ஸ்கூல் ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் ஓப்பன் பண்ண பிறகு தான் அது நம்ம போனால் தான் அதுக்கப்புறம் என்ன அந்த டைமில் அந்த டைமில் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு போய் பார்த்தது எத்தனை நாள் ஆகுது? நான் ஸ்கூல் பார்த்து ஒரு 20 டேஸ் ஆகுது. 20 நாள். ஸோ ஆமாம் அப்போயே வந்து பார்த்தா ஒரு 95% பக்கம் 90-95% பக்கம் ஸ்கூல் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்தளவுக்கு உள்ளலாம் அலோவ் பண்ணல. வெளியிலேருந்து பார்த்தோம் பில்டிங் எல்லாமே கம்பவுண்ட் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த கிளாஸ் உடஞ்சிருந்து கிளாஸ் ரூம்லாம் வந்து டேமேஜ் பண்ணியிருந்தாங்களா அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. வணக்கம். வணக்கம். இப்போ இந்த சக்தி பள்ளியில் வந்து ஆரம்ப கட்டத்தில் கலவரம் நடக்கும்போது நீங்கள் ஒரு யூடியூப் சேனலாக போயிட்டு அந்த கலவரத்தெல்லாம் கவர் பண்ணியிருக்கீங்க பார்த்துருக்கேன் நான் வீடியோ நான் பார்த்துருக்கேன். இப்போ அந்த இப்போ கலவரம் இப்படி நடக்குது இல்லை மாணவர்களுக்கு இந்த மாணவர்களுக்கு கலவரம் நடக்கும்போது அங்கே அந்த இடத்துல நீங்கள் சூழல் இருந்திருப்பீங்க? கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த கலவரம் வந்து ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த இடத்துல தான் இருந்தேன் ஆரம்பிச்சிலேருந்து. அதுக்கப்புறம் மணி ஒரு 3:00 வரைக்கும் ஈவினிங் 3:00 வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன் கலவரத்தை வரைக்கும். இப்போ அந்த கலவரத்தில் வந்து அங்கே வந்து அந்த மாணவர்கள் வந்து ஆவேசப்பட்டிருக்காங்கல்ல, ஆவேசப்படும்போது அவங்க எப்படி வந்து அந்த 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 நேரத்தில் அந்த காவல்துறை அங்கெல்லாம் வந்து இருந்திருப்பாங்கல்ல அந்த பார்த்துருப்பீங்க அந்த அந்த சூழலை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ அந்த டைமில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணவங்க வந்து ஸ்கூல் உள்ளே போய் நம்ம போராட்டம் பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து உள்ளார போகிறதுக்காக பேரிகேட்டை தள்ளிட்டு மூவ் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து அலோவ் பண்ணல. ஸோ உள்ளெல்லாம் போயிட்டு போராட்டம் பண்ணக்கூடாது வெளியிலே நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்றப்ப கொஞ்சம் போராட்டத்துக்காரங்களுக்கும் போலீஸ்காரங்களும் தள்ளுமுள்ள கைகளை பார்க்கும்போது தான் அது கொஞ்சம் கலவரமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த கலவரத்தை நான் போக மட்டும்தான் லத்தியால் ஃபஸ்ட்டு போலீஸ்காரங்க ஒருத்தவங்களை லைட்டாக அடிக்க மூவ் பண்ணும்போது எங்கள் லத்தியில் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பேரிகேட் எடுத்து பேரிகேட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்கும் போது லைட்டில் அப்படி லைட் தட்டிகிட்டே இருந்திருக்கு. பேரிகேட்டில் ஃபஸ்ட்டில் உட்காந்துருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க அமைதியாக உட்காந்துருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லே போராட்டம் பண்ணும்போது ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் வந்து இல்லை கொஞ்சம் தள்ளி தான் நின்று உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணுறவங்க இன்னொரு பக்கம் இருக்கவங்க தான் மூவ் பண்ணாங்க முன்னாடி. ஸோ உள்ளார போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரிகேட்டு ஃப்ரண்ட்டு பக்கமாக வந்துட்டாங்க. ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க பேரிகேட்டு தடுத்துட்டு இருக்கும்போது போராட்டக்காரங்க வந்து தள்ளி விட்டு அப்போ தான் லெத்தியில் ஸோ மூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களை அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கல்லடிலாம் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சிருச்சு. இல்லை இப்போ இந்த வாட்ஸ்அப் குழுவில் இதெல்லாம் வந்து இந்த வீடியோலாம் ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்கள்ல பசங்க. கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரெட் பண்ணும்போது உள்ளார அந்த வீடியோ இப்போ இந்த பஸ்ஸு எரிக்கும்போது இப்போ இந்த டிராக்டர் போட்டு பஸ்ஸை இடித்து குத்தும் போதெல்லாம் அந்த சூழலில் அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அந்த மனநிலையெல்லாம் எப்படி இருந்திருக்கும் பசங்க ஸ்டூடெண்ட்? அதான் நம்ம இப்போ கோவம் நமக்கு அதிகமாக கொண்டு அத்துமீறிச்சுன்னா நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்களே. எல்லாத்துக்குமே அதிகமான கோவம் வந்துருச்சு போல அந்த டைமில். எப்படி அதான் குடிச்சிட்டுலாம் வந்திருந்தாங்க சில பேர். ஸோ அதை நான் வந்து பக்கத்தில் நம்ம நான் வீடியோ எடுத்துருக்கும் போது பக்கத்தில் வந்து போகும்போது ஸ்மெல் அடிச்சிருக்குல்ல. ஸோ நான் பார்த்தேன் அப்பயும் போராட்டம் பண்ணணும்னா நம்ம அமைதியாக போராட்டம் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அது வந்து போராட்டன்ற பேரில் வந்து வன்முறையாக மாறி இது ஒரு கலவரமாக மாற்றி பெரிய வரலாறாக வந்து இது கள்ளக்குறிச்சியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி நடந்துச்சா இல்லை வந்து எதாச்சா நடந்ததா அப்படின்றது வந்து நடத்தினவங்களுக்கு தான் தெரியும். அது போராட்டம் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் பண்ணாங்களா இல்லை கலவரம் பண்ணணும் அப்படின்றதுனால கலவரம் பண்ணாங்களா
அப்படின்றது இல்லை. இப்போ குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இப்போ எங் அந்த படிக்கிற பசங்க சம்மந்தமாக குடிச்சிருக்காங்க இல்லை கொஞ்சம் பெரிய வயசில்? பெரிய ஆளுங்க தான் குடிச்சிட்டு வந்ததுலாம். ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ட்ரிங்க் பண்ணிருக்கல, ஒரு 40 வயசுக்கு மேலே அந்த மாதிரி இருக்கிற பெரிய ஆளுங்க தான் வந்து குடிச்சிட்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லைட் ஷேட் போட்டு அந்த மாதிரி பிளாக் அண்ட் பிளாக் தான் வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து அதிகமாக வந்து யாரும் ட்ரிங்க் பண்ண மாதிரி தெரியலங்க. ஆமாம், பெரிய ஆளுங்க தான் வந்து பசங்க நான் அமைதியாக போராட்டம் பண்ணாலும் வந்து பெரிய ஆளுங்களே வந்து தூண்டி விட்ட மாதிரி ஒரு தோணுது எனக்கும். அந்த இடத்துல சூழல் இருக்கும்போது அந்த சின்ன பசங்க பண்ணக்கூடாது, அப்படி பண்ணுடா இப்படி பண்ணுடா அப்படின்னு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்த மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பாக அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கலவரம் வந்து நடக்காமல் இருந்திருக்கணும் அப்படின்னு நினச்சுன்னா யாராவது ஒரு பெரிய ஆள், அதாவது இந்த மற்ற கட்சியில் இருக்கிற பெரிய ஆளுங்க யாராவது வந்து அந்த இடத்துல நின்று பேசியிருந்தாலோ, இல்லை நம்ம கள்ளக்குறிச்சி தொகுதி எம்எல்ஏ வந்து பேசியிருந்தாலோ, அந்த மாதிரி யாராவது ஒரு முக்கியமான ஆளுங்க வந்து பேசியிருந்தாங்கன்னா இந்த கலவரம் வந்து இந்த அளவுக்கு ஸோ பெருசாக நடந்திருக்காது. கொஞ்சம் சிம்பிளாக அங்கேயே பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கலாம். அந்த இடத்துல வந்து யாருமே இப்போ வரல, ஒருவேளை அலட்சியமாக இருந்துட்டா கண்டிப்பாக இதுனா இந்த அளவுக்கு பெருசாக நடக்க போதா, எல்லாம் போராட்டம் மாதிரி இதுவும் அப்படியே பேசிட்டு கலைத்து பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு அலட்சியத்தில் தான் இருந்திருக்கு. ஆனால் இது வந்து இந்த அளவுக்கு பெருசாகன்றது யாரோட எதிர்பார்ப்புமே கிடையாது. போராட்டம் பண்ண போனவங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்காது இந்த அளவுக்கு இது நடந்திருக்கும், கலவரமாக மாறி இருக்கும் அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இப்போ இந்த போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இப்போ இந்த மருத்துவமனையில் சேர்த்து அந்த ஸ்ரீமதி மரணத்து போது மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. சேர்த்து ஆரம்ப கட்டத்திலே எங்கள் பஸ் ஸ்டாண்ட்லாம் போராடினாங்க. இப்போ இங்கெல்லாம் வந்து சரியான இது கிடைக்கல அப்படின்றதால தானே இப்போ ஸ்கூலை நோக்கி முற்றுகை போராட்டம் பண்ணலாம். அது வந்து முற்றுகை அது வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அமைப்பு தான், பெற்றோர்களை வந்து ஸ்ரீமதியோட அப்பாவோ அம்மாவோ இல்லை அவங்களோட உறவினர்களோ வந்து யாருமே அந்த இடத்துக்கு வரல மெயினாக. ஸோ மாணவர்கள் அமைப்பும் யங்ஸ்டர்ஸ் வந்து தான் இதை வந்து நம்ம தங்கச்சி நம்ம தான் நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அங்கே போய் போராட்டம் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் அந்த போராட்டம் தான் அப்படி இப்படின்னு வன்முறையாக மாறியாது, ரொம்ப பெருசாக தேவையில்லாத வன்முறைகள்னு சொல்லலாம். இது வந்து நம்ம அமைதியாக போராட்ட எவ்வளோ விஷயங்கள் வந்து அமைதியான போராட்டத்தில் வந்து கிடச்சிருக்கு நீதி. ஆனால் இது வந்து இந்த அளவுக்கு கிடச்சி மற்ற ஸ்டூடெண்டோட லைஃப்பை பற்றி நம்ம யோசிக்கணும்ல. இப்போ ஸ்ரீமதி ஒன்றையும் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, அதே மாதிரி என்ன எத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்க அவங்களோட லைஃப் இப்போ ஒரு கேள்விக்குறி மாதிரி தான் இருக்குது. மற்ற ஸ்கூலில் போய்ட்டு வாடகையில் வந்து படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் போய் போனால் அங்கே வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு வராமல் இருக்கலாம். சில பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டுருக்காங்களாமா. ஸோ 10th, 12th, 12th இவங்க 3 பேர் மட்டும்தான் நேரடி வகுப்பு, வேறு ஒரு காலேஜ் நடத்திட்டுருக்காங்க. மற்ற பசங்களெலாம் மற்ற ஸ்டூடெண்ட்லாம் வந்து ஆன்லைன் வகுப்பு தான் நடத்திட்டுருக்காங்க. அந்தளவுக்கு நம்மளால் ஆன்லைன் வகுப்பில் வந்து படித்து இது பண்ணிக்க முடியாது, இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகாமல் இருந்திருக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் இந்த கலவரம்லாம் முடிஞ்சு பார்க்க இந்த பள்ளி திறக்கிறாங்க அப்படின்னோடனே போய் பார்த்தீங்க அப்படின்னு இப்போ பார்த்தம்போது நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்களா உள்ளாரெலாம் வீடியோ எடுக்கலாமா போகலாமான்னு வந்து மாதிரி கேட்டிங்களா? நான் வந்து கேட்டேன், அங்கே போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து இப்போதைக்கு ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி உள்ளார வந்து அந்தளவுக்கு அலோவ் பண்ணல, எந்த ரூம் கிளாஸ் ரூம்லாம் எங்கே அலோவ் பண்ணல. அவங்க கூப்பிட்டு அவங்க ரூமில் மட்டும் பேசினாங்க. யார்கிட்ட பேசுறீங்க? ரவிக்குமார் அவர் தான் வந்து கூப்பிட்டு பேர். ஃபர்ஸ்ட் டைம் போன உடனே கேட்ல போய் வாட்ச்மேன் இருந்தாங்க. இல்ல கேட்டுக்கு வந்து பேசினாங்களா? இல்ல இல்ல ரூம் அங்க ஆபீஸ் ரூம். இப்போ ஒரு ஆபீஸ் ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க புதுசா, அந்த ஆபீஸ் ரூம்ல தான் கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் உள்ளார போகும்போது கேட்லயே வந்து பார்த்தா உள்ளார ஒரு 4-5 போலீஸ் உட்கார்ந்திருந்தாங்க. அப்புறம் வாட்ச்மேன் செக்யூரிட்டி ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி காமிச்சோடனே அவங்க கால் பண்ணி பேசினாங்க. ரவிக்குமார் அவங்க பேசி சொன்னோடனே சரி ஓகே வர சொல்லுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஆஃபீஸ் ரூமுக்கு புதுசாக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆஃபீஸ் ரூம் போனோம், போயிட்டு அப்புறம் அங்கே உட்கார வச்சு இது மாதிரி கேட்டாங்க, கலவரத்தை நடந்தப்போ நீங்கள் இங்கே இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆமாம் இருந்தோம், வீடியோ பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் நான் கேட்ட அந்த மாதிரி வீடியோ பிடிக்க வந்திருக்கோம் அப்படின்னா அப்போ தான் அந்த மாதிரி சொன்னாங்க, இப்போதைக்கே வந்து ஸ்கூல் வந்து இங்கே கண்ட்ரோலில் இல்லை, கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஸ்கூல் ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். அப்போ வந்து யூடியூபர் இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்களை அனுமதிச்சு உங்களை எடுக்கலாம் அதெல்லாம் அவங்க ஏதாவது பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்க? அப்படிலாம் எதுவும் நான் கேட்கல, அவங்க எதுவும் சொல்லல அதை பற்றிலாம். அப்பயும் அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்லாம் எடுக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கிளாஸ் ரூம் மட்டும் தான் எடுப்போம், கலவரத்தை நடந்தப்போ எந்தெந்த பொருள்லாம் சேதப்படுத்தினாங்க இப்போ ரெடி பண்ணது எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் தான் நாங்கள் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேப்பா எடுத்துக்கோங்க, ஸ்கூல் ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் ஏதாவது எப்படி உங்களை நான் தொடர்பு கொண்டு வரதுக்கெல்லாம் நியூஸ் பார்த்து கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டாங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க, எங்களோட நம்பர் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம், அப்புறம் எங்களோட ஐடி கார்டு ஃபோட்டோ கொடுத்து வச்சிருக்காங்க, அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் எங்கள்கிட்ட இருக்குது. ஏதாவது ஒன்றுனா நம்ம ஃபோன் பண்ணி கேட்டு போய்க்கலாம்.
இப்போ இந்த கலவரம் நடந்ததெல்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு தெரியும்ல, இப்போ இது இந்த கலவரம் வந்து சரி கலவரம் தேவையில்லாத நடந்திருக்கு, ஆனால் அந்த ஸ்ரீமதிக்கான நீதின்றது இது வந்து எந்த சைடு எப்படி உங்களுக்கு பார்வைக்கு தெரியும்? இல்லை அது நம்ம எப்படி நம்ம சொல்ல முடியாது, கெஸ் பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்கள் நம்ம மீடியாவில் வர்றதை பார்க்கும்போது இது கொலையாக தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. ஒரு சில விஷயங்கள் நம்ம மீடியாவில் அதே மீடியாவில் இன்னும் சில விஷயங்கள் வரும்போது இருக்காது, இது தற்கொலையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நமக்கு தோணுது. அதனால நம்ம எதுவும் கரெக்டாக சொல்ல முடியாதுல்ல, இது தற்கொலையாக தற்கொலை ஜட்ஜ்மெண்ட் நம்ம பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து அந்த நீதிக்கான போராட்டம் தான் அன்றைக்கி நடந்தது. அந்த போராட்டம் தான் கலவரமாக மாறிடுச்சு. கண்டிப்பாக நீதி கிடைக்கும், அது தற்கொலையாக இருந்தாலும் சரி இல்லை கொலையாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி மற்ற மக்களுக்கும் இருக்கணுன்றது நான் கேட்டுக்கிறேன். ஸோ அந்த நீதி வந்து கொஞ்சம் விரைவாக கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி கிடைச்சிது அப்படின்னா மக்களுக்கு வந்து நீதி மேலே வந்து ஒரு மரியாதை கிடைக்கும். இல்லைனா வந்து மதிக்க மாட்டாங்க, நான் சட்டப்படி நான் எதுவும் மூவ் பண்ண மாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துடும் மனசுக்குள்ளார. அதனால் இது இந்த நீதி வந்து கொஞ்சம் விரைவாக கிடைச்சா மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும், நீதி மேலே வந்து நம்பிக்கை கிடைக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கரெக்டாக மூவ் பண்ணால் நம்ம கிடைக்கும் நீதி அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இல்லை இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போச்சு அப்படின்னா மக்கள் மனசுலேருந்து அது அப்படியே கொஞ்சமாக அதுவும் விலகி போயிடும், நம்பிக்கை போயிடும். ஓகே, அது புரியுது. ஆனால் இருந்தாலும் இப்போ நீங்கள் போய் ஸ்கூலில் நின்று நீங்கள் போய் பேசும்போது இப்போ அவர்கிட்ட பேசுனீங்களே ரவிக்குமார்கிட்ட பேசும்போது அவர் எப்படி எளிமையா ஒரு சாதாரணமா யூஷுவலா பேச மாதிரி பேசுறாங்களா இல்ல ஏதோ பதட்டமா வேணாங்க? அவர் நார்மலா தான் அவர் ஃப்ரெண்ட் பேசுற மாதிரி தான் என்ன பேசினாரு. சோ நார்மலா தான் பேசினாரு, எந்த ஒரு பதட்டமும் அவர் மனசுலாம் எதுவுமே கிடையாது. அவர் என்ன பேசும்போது நான் நார்மலா ஃப்ரெண்ட் பேசுற மாதிரி தான் பேசினாரு. ஆனால் திரும்பி உங்களுக்கு நீங்க வீடியோ எழுதி எடுக்கிறதுக்கு நாங்க அனுமதிக்கிறோம், ஆனா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. வீடியோ எடுக்க அனுமதிக்கிறோம், ஸ்கூல் ஓபன் பண்ண பிறகு நீங்க வந்து கண்டிப்பா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் ஓப்பன் பண்ண பிறகுதான் அது நம்ம போனாதான் அதுக்கப்புறம் அந்த டைம்ல சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்றத நமக்கு தெரியும். ஆனால் நம்மளோட முடிவும் சரி மக்களோட முடிவும் சரி அந்த பொண்ணு எப்படி இறந்தது அதுக்கான நீதி கரெக்டாக நல்வழியில் கொடுத்தாங்கன்னா நல்லது தான். நம்ம கண்டிப்பாக வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பும் அதான். ஏன்னா அப்புறம் அன்னைக்கு நடந்த அவ்வளோ பெரிய கலவரத்துக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். இப்போ நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு போய் பார்த்தது எத்தனை நாள் ஆகுது? நான் ஸ்கூல் பார்த்து ஒரு 20 days ஆகுது, 20 நாள். ஸோ ஆமாம், அப்போயே வந்து பார்த்தோன்னா ஒரு 95% பக்கம் 95% பக்கம் ஸ்கூல் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. கிளாஸு அந்த சர்டிஃபிகேட் மட்டும் ரெடி பண்ணாங்கன்னு தெரியல, மற்ற சீரமைப்பு பணிகள்லாம் 90% வந்து முடிஞ்சிருச்சு. ஆமாம், அந்தளவுக்கு உள்ளலாம் அலோவ் பண்ணல. வெளியிலேருந்து பார்த்தோம் பில்டிங் எல்லாமே காம்பவுண்ட் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க, அந்த கிளாஸ் உடஞ்சிருந்து கிளாஸ் ரூம்லாம் வந்து டேமேஜ் பண்ணியிருந்தாங்களா அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே, ஆனால் வந்து அந்த ஸ்கூல் சைட்லேருந்து ரொம்ப கூலாக இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அவங்க அதாவது இப்போ யாராவது ஏதோ தப்பு பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும்ல. அன்றைக்கி நான் அவங்கள்ட்ட பேசும்போது அந்த பதட்டம்லாம் எதுவும் தெரியல. அது என்னன்றது ஒருவேளை இந்த கலவரம் தவறான வழி நடத்தப்பட்டதுன்னு நினைக்கிறாங்க. அது நம்ம எப்படி சொல்கிறது தெரியல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கலவரத்து காரணமே வந்து ஸ்கூல் தான், அவங்களே தான் ஆளுங்களை தூண்டி விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பக்கம் வந்து பேசப்படுது. அது உண்மையாக பொய்யான்றது கலவரம் திட்டமிட்டு நடத்தப்பட்டதா இல்லையான்றது நடத்தவங்களுக்கு தான் தெரியும். கண்டுபிடிச்சி இது காவல்துறையோ இல்லை சிபிசிஐடி தான் கண்டுபிடி சரியான விளக்கத்தை கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து இப்போ விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அந்த நீதிக்கானது வந்து கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கணும். இருக்கணும், இருக்குது எல்லாத்துக்கும். நீதி கிடைக்கணுன்ற ஒரே குரலோட தான் எல்லாருமே இருக்கிறாங்க. உங்களை போய் அந்த இடத்துல சந்தித்து பேசின வரைக்கும் பார்ப்போம், வெயிட் பண்ணி காத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக அவங்க சைடு உண்மையாக நேர்மையான நாம் இந்த ஸ்ரீமதி தாய்க்கு வந்து எந்த அச்சுறுத்தலும் பண்ணாமல் நீதி கொடுக்குற மாதிரி அவங்க வந்து உண்மை அவங்க சைடு எந்த தப்பு இல்லைன்னா ஊடகத்தில் வந்து பேசி விளக்கத்தை கொடுக்கணும்னு நாங்களும் நினைக்கிறோம். திரும்பி அடுத்த முறை கேட்கும்போது அவங்கள்ட்ட சரியான ஒரு விளக்கத்தோட வீடியோ கேட்கலாம் அப்படின்ற உங்கள்ட்ட கேட்குறோம். ஏன்னா மக்களுக்கு என்னன்றது ஒரு விழிப்புணர்வு தேவையில்லை. இப்போ இவ்வளோ தூரம் எரிச்சிட்டாங்க, இவ்வளோ தூரம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நிறையா சோதனைகள் பண்ணலை அப்படின்ற போது இப்போ அந்த ஸ்கூலை விட்டு போன மாணவர்களும் வந்து எனக்கு அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்ததில்லை நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அப்போ பள்ளி சைடு வந்து நிறையா சிக்கல் இருக்குது, அவங்க இன்னும் அதை வெளிப்படுத்தாத இருக்கிறாங்க. இப்போ கோர்ட்டு வந்து இந்த விஷயத்தில் இருக்கிறதால கோர்ட்டு நடக்கிறதால இந்த விஷயம் சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைடு வைக்கிறாங்க. அதனால் இந்த கோர்ட்டு முன்னாடி இருக்கும்போது சில விஷயத்தை கேட்க முடியாது. அவங்க வந்து ஒரு எப்படின்னா
இப்போ சட்ட பிரகாரம் எதையும் செய்ய முடியலனாலும் மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குல்ல, மனுஷனாக இருந்தால் ஒரு இவ்வளோ பெரிய குற்றங்கள் நம்ம மேலே சுமத்துறாங்க, இப்போ நம்ம மேலே தான் குற்றவாளி, நான் தான் குற்றவாளினே சொல்கிறாங்க அப்படின்னும்போது அந்த குற்றங்கள் இல்லை இல்லை இது நியாயமாக நடந்தது, இந்த சிசிடிவி ஆதாரம் இந்த அந்த புத்தகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறாங்க போது அது சரியான விளக்கத்தை கொடுக்க மாட்டாங்கன்றது தான் எல்லாத்தோடைய குறையாகவும் இருக்குது. இப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து அவங்க அவங்க சைட்லேருந்து வந்து எல்லாமே வந்து முன்னுக்கு பிறனாக இருக்கிறதால தான் இந்த கொஸ்டின் எல்லாமே நம்ம எழுப்புகிறோம் அப்படின்றதால தான் இப்போ அதுக்கு சரியான முறையில் அவங்க விளக்கத்தை கொடுத்துட்டாங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்காது, இவ்வளோ பெரிய குழப்பங்கள் வந்துருக்காதாங்க. ஆமாம், அப்போ அது மெயினாக வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து மொத்தமாக போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒப்படைச்சிட்டாலும் அந்த அப்போ சிசிடிவிலாம் வெளியில் லீக்காது, வெளியில் லீக் ஆகலை, அது பண்ண மாட்டாங்கல்ல, பிரச்சனை இல்லை, எந்த கேஸும் இல்லை, எந்த கேஸ்லையுமே ஃபுல் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எங்கேயுமே லீக் பண்ண மாட்டாங்க கிடைக்கல. அது கிடைச்சாதான் இந்த தீர்ப்பு வந்து நீங்கள் கோர்ட்லேயே போயிட்டு அந்த அம்மா தான் தற்கொலை, அந்த ஸ்ரீமதி தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்ற ஆதாரம் கொடுத்தா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஆமாம், அப்படின்ற போது இப்போ இங்கே இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் உண்மையான எவிடன்ஸ் வந்து ஒன்று கோர்ட்டில் சப்மிட் பண்ணி கோர்ட்டு இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்து சரியான அந்த தாய்க்கு ஒரு மன ஆறுதலான ஒரு இப்ப கூட மாதர் சங்கம் இறங்கி வந்து இப்ப அப்புறம் எதுக்கு வந்து கல்பு இது வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க இடம் மாத்திரம் பண்ணிட்டீங்க, மாத்தனதுக்கு அப்புறமும் இன்னும் வந்து அப்போ வந்து குற்றம் நடக்கலைன்னா ஏன் அதெல்லாம் மாத்துறீங்க? அது வேணா ஒரு கேள்வி தான். இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய விஷயம், அதுக்கு அப்போ தப்பு இல்லை அப்படின்னும் போது நீங்கள் இடம் மாத்துறீங்க, இடம் மாத்துறீங்க அப்படின்னும் போது அப்போ வந்து பணம் வந்து கொடுத்துருக்காங்க, போயிருக்காங்க, இவ்வளோ பெரிய இது மெம்பர் இருக்கு. சாதாரணமாக ஒரு சும்மா பைக் காணாமல் போச்சுன்னா கூட நம்ம பணம் கொடுத்து தான் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை நடக்குது. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது எதுவுமே பணம் கொடுக்காத நகராது, நடக்காது. பார்ப்போம், காத்திருந்து திரும்பி பேசினா போனால் அந்த இதை பற்றி விளக்கத்தை நம்ம மக்களுக்கு வெளிப்படுத்துவோம். இவ்வளோ தூரம் வந்து இன்டர்வியூ கொடுத்து உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.